குரு, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் செஞ்சி ஸ்டேஷன். ஓ, தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். உங்கள் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நிச்சயமா சார், நிச்சயமா. பிரச்சனை எப்போ வேணால் வரலாம். ஐ வில் டேக் கேர், நோ வரிஸ். தேங்க்யூ சார். இந்த குடிகாரனோட பிரச்சனை தான் சார் பெரும் பிரச்சனை. அவெல்லாம் ப்ராப்ளம் இல்லை சார், கிளம்பிடுவான். கொடு இந்த கல் இருக்குல்ல சார், இது இங்கே ஆற்றுப்படுகை இருந்ததுங்கிறதுக்கான ஆதாரம். இலக்கியா, இதுக்கப்புறம் எது கிடைச்சாலும் பேக் ப்ராப்பர்லி, எவ்வளோ தூரம் சேஃபாக வைக்க முடியுமோ வைங்க. எஸ் சார். இலக்கியா, சார் வந்து செஞ்சி போலீஸ் ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டர். நாம் ஃபோன் பண்ணதுக்காக வந்திருக்காங்க. இலக்கியா, தமிழ் கல்வெட்டுகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த இன்கிரிப்ஷன்ஸை ரீட் பண்ணுறதுல கில்லாடி. ஓ ஹை. சார், உங்கள் ப்ராஜெக்ட் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஓ எஸ், நானே வந்து. ஜஸ்ட் அ மினிட். இலக்கியா, நீ எக்ஸ்பிளைன் பண்ணிடு. ஒரு இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வந்தேன். வாங்க சார். ஸோ சார் சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே தான் எல்லாருமே வேலை பண்ணுறோம். நேற்று தான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சது சந்தோஷோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சார். மை காட். சரி, அவன உடனே கிளம்பி போ சார். இந்த இடத்துல அடுத்தடுத்து தப்பாவே நடக்குது சார், எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். மரணங்கிறது இயற்கையானது, அவரோட மரணத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. போய் வேலையை பாருங்க, போங்க. லக்கியா, இந்த பிளாக்கை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க சார். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. தம்பி சார், இந்த வண்டி நகர்த்தி அந்த பக்கம் போடுங்க. சரி சார். ஹலோ. என்ன இலக்கியா, ப்ரொடக்ஷனுக்கு உன் போலீஸ் ஆள் வரலையா? எப்ப பாரு போஸ். லாஸ்ட் வீக் ஒர்க் ரிப்போர்ட் மெயில் பண்ணிட்டீங்களா சார்? டுடே ஐ வில் சென்ட் சார். எனி ஃபைண்டிங்ஸ் இன் ரிசர்ச் ஏரியா சார்? இங்கே இருந்த காற்றுப்படைக்கான எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு சார். அது சரி, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிற ப்ராஜெக்ட் ஃபண்ட்ஸ் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார், ஐ வில் டேக் கேர் சார். படிச்சு சொல்லுங்க. இந்த கல்வெட்டுல இருக்கிறது 7th செஞ்சுரியோட கிரந்த எழுத்துக்கள். கல்வெட்டு படி இந்த ஊர் பேரு ஹனுமந்தபுரமே கிடையாது, ஹனுமந்த ஈஸ்வரபுரம். நந்திவர்மன் இந்த ஹனுமந்த ஈஸ்வரர் கோயிலுக்கு செஞ்ச தானத்தை பத்தி இந்த கல்வெட்டுகள்ல இருக்கு. 50 acres land, 108 தங்க ருத்ராட்ச மாலை, சந்திரகாந்த கல் வச்சு கட்டின கருவறை, மரகத கல் வச்ச சிவலிங்கம், நடராஜர் சிலையும், புதையல் இருக்கிற சுரங்கமும், டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அர்த்த மண்டபமும் இந்த கோயிலுக்குள்ள இருக்கு. புதையல் இருக்கிற சுரங்கத்துக்கு போக கோயிலுக்குள்ள 4 சீக்ரெட் வேஸ் இருக்கு.
யாழி தூண் இருக்கிற ஒரு வழி மட்டும்தான் புதையல் அறைக்கு போகும். மீதி மூணு வழியும் ட்ராப் தான். தேங்க்ஸ் இலக்கியா. எல்லாரும் இங்க பாருங்க, இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. சிங்கப்பூரி மன்னன் நந்திவர்மன் கட்டின அனுமந்தீஸ்வரர் கோயில் இங்கே தான் இருக்கு. என்ன, எல்லாரும் போய் சந்தோஷமா வேலையை பாருங்க. சார், உங்களோட ஆய்வு என்ன ஸ்டேஜ்ல சார் இருக்கு? உண்மையாவே இங்க கோயில் இருக்கா சார்? அதுக்கான அடையாளம் ஏதாவது கிடைச்சிருக்கா? இங்க ஏதோ பிரச்சனை இருக்காமே. இங்க பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. நாங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். நந்திவர்மனை பத்தின வரலாற்று குறிப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் புதஞ்சு போன மொத்த கோயிலையும் தோண்டி எடுப்போம். இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை பத்தின விளக்கங்களை இலக்கியா சொல்லுவாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதனால நாங்க சரியான இடத்துல ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு நம்புறோம். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இது எல்லாமே பல்லவ காலத்து செப்பேடுகள். எங்களுக்கு முதல் கட்ட ஆய்வுல கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே எங்களோட ப்ராஜெக்ட் ஹெட் மிஸ்டர் போஸ் தான் காரணம். தேங்க்யூ. டேய், ஏன்டா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? டேய் இன்பா, அங்க ஆராய்ச்சி நடந்த இடத்துல ஏதோ கல்வெட்டு கிடைச்சிருக்காண்டா. அன்னைக்கு பிரசாந்த் சொன்னான்டா, நம்ம எல்லாரும் போயிருக்கணும். நம்ம தான் யாரும் போக முடியுமே. உன் பேச்ச கேட்டு அன்னைக்கே நாங்க அஞ்சு பேர் உன் பின்னாடி வந்திருந்தோம். அஞ்சு பேரும் மேல போய் சேர்ந்துருப்போம். ஏய், நீ ஏன் பிரசாந்த் சொன்னதை நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பாக்குறத பார்த்தா இப்பவே கிளம்பி போயிருவா போலயே. பிரசாந்தே, ஊர்ல மலை பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கடா. இது உனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. எதுடா பிரச்சனை? நான் தான் பிரச்சனையா? மாமல்லபுரம் மாதிரி செஞ்சியும் பல்லவர் தேசத்துல ஒரு முக்கியமான இடம். ஊர்ல பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு யாரையும் உள்ள வரவிடாம பண்ணிட்டு இருக்கீங்க. ஊருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, ஊர் பேருக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு என்ன தெரிய போகுது? முதல்ல அந்த ஊரை விட்டு வெளியே வாங்கடா. அப்பதான் நாலு விஷயம் எது உண்மை பொய்ன்னு உங்களுக்கு புரியும். நம்ம ஊரை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்றது வேணா புரியாம இருக்கலாம், ஆனா என்னைக்கா ஒரு நாள் புதஞ்சு கிடக்க உண்மை வெளியே வரதான் போகுது. அன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க.